ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் கேப்சர் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா டெய்லி 400 rupees வரைக்கும் ஏர்ன் பண்ணுற ஒரு டெஸ்டான ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ நீங்கள் கேட்ட மாதிரி இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேடிஎம் ஆர் பேங்க் அக்கௌண்ட்கே பெஸ்டாக பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்கள் கிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோவில் இந்த ஆப்பில் எப்படி சைன் அப் பண்ணுறது, நெக்ஸ்ட் எப்படி இதில் ஒர்க் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணுறது, அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி பெஸ்டாக பண்ணுறதுன்னு டீட்டெயில் இருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணதும் டைரக்டா பிளே ஸ்டோருக்குள்ள வந்துடுவீங்க. இந்த ஆப்போட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேப்சா கரோ. இந்த ஆப்ல ஜஸ்ட் கேப்சா கம்ப்ளீட் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஷோவாகும். இதில் ஸ்டார்டிங்லேயே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த சைனப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. சோ உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. தென் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு அகெயின் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. லாஸ்டா ரெஃபர் கோட்னு ஒரு ஆப்ஷன் ஷோவாகும். அதுல நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ற நம்பரை என்டர் பண்ணுங்க, ஆர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ரெஃபர் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அகைன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் ப்ரைவசி பாலிசிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை ரீட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பாக்ஸை டிக் பண்ணிட்டு சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதில் மேலே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இந்த பாக்ஸில் கரெக்டாக என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு டேஷ்போர்ட் ஓபன் ஆகிடும். இதுல இப்போ எப்படி ஏர்ன் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க டேஷ்போர்ட் வந்ததும் ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா டூ ஒன் கேப்சா அண்ட் கெட் 5 points ஷோவாகும். இந்த கிளிக் ஹியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும். இதில் டாப்பில் கொடுத்துருக்க நம்பரை இந்த பாக்ஸில் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நவ் ஆட் வாலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வாலெட்டில் இந்த காயின்ஸ் ஆட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 30 கேப்சாவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் 30 கேப்சாவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த டெய்லி போனஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களால் 100 points ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த கிளைம் போனஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 100 points உங்களோட வாலெட்டில் ஆட் ஆகிடும். இந்த ஆப்பில் இன்னும் 3 methods மூலியமாக கூட உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஆஃபர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆஃபர்ஸ் ஷோவாகும். நான் இதில் செகண்டாக இருக்க 80 ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு. இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 app இன்ஸ்டால் பண்ணால் எவ்வளோ காயின்ஸ் கொடுக்குறாங்கன்னு ஷோ பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு 9,660 points கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியும் உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் வீடியோஸ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ ஆட் ப்ளே ஆகும். அதை முடிஞ்சதும் உங்களுக்கு காயின்ஸ் ஆட் ஆகிடும். இந்த மாதிரி இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டாஸ்க்லாம் அவைலபிளாக இருக்குது. இந்த டாஸ்க்கும் கேப்சாவும் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை இப்போ எப்படி பெஸ்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கீழே இருக்க வாலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெடீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பெஸ்டாக பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் ஷோவாகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 methods மூலயமா நீங்கள் பெஸ்டாக பண்ணிக்க முடியும்.
ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் அண்ட் செகண்ட் ஒன் பேபால். நீங்க பேடிஎம்ல விஸ்டா பண்றீங்கன்னா இந்த பேடிஎம் மெத்தடு கிளிக் பண்ணுங்க. 70 ரூபீஸ் விஸ்டா பண்றீங்களா ஆர் 200 ரூபீஸ் ஆன்னு கேட்கும். ஸோ நீங்க எவ்வளோ விஸ்டா பண்றீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு உங்களோட பேடிஎம் நம்பரை என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா உங்களோட பேடிஎம் வாலெட்க்கு மணி ரிசீவ் ஆகிடும். இதுல மினிமம் விஸ்டா அமௌண்ட் பாத்தீங்கன்னா 70 ரூபீஸ். அதுக்கு நீங்க 10,000 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்கணும். ஒன்ஸ் நீங்க 10,000 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணதும் டைரக்டா உங்க வாலெட்க்கு நீங்க மணியை விஸ்டா பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thanks for watching.